வெல்கம் டு VOT Films. இன்னைக்கு பார்க்க போற படத்தோட பேரு கான்கிரீட் யூட்டோபியா. படத்தோட மொத சீன்லயே கொரியால எல்லா இடத்துலயும் பெரிய பெரிய அபார்ட்மெண்டா இருக்க காமிக்காங்க. அப்போ ஒரு பயங்கரமான பூகம்பம் ஒன்று ஏற்படுது. உலகமே ரெண்டா பிரியிற மாதிரி நிலமெல்லாம் பிளந்துகிட்டு அந்த பில்டிங் எல்லாம் அங்கேயே இடிஞ்சு தரமாட்டமாயிருது. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல காமிச்சா நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து எந்திக்கான். அப்படியே கொட்டாய் விட்டுக்கிட்டே வெளியே வந்து பார்க்கான். அந்த ஊர்ல உள்ள எல்லா அபார்ட்மெண்ட்டுகளும் இடிஞ்சு கிடக்கு, இவங்க அபார்ட்மெண்ட் தவிர. அப்படியே கீழே இறங்கி வந்தா ஏகப்பட்ட மக்கள் இவங்களோட அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. இங்க பாதுகாப்பா இருக்கும்னு நம்புறோம். வெளியிலயோ ஏகப்பட்ட மக்கள் இடிபாடுலயும் குளிர்லயும் உறைஞ்ச செத்து கிடக்க மிச்சம் இருக்கிற மக்கள் கண்ணுக்கு தெரியல இந்த அபார்ட்மெண்ட் நோக்கி படையெடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோட வீட்டு கதவை யாரோ தட்ட யாருன்னு திறந்து பார்த்தா ஒரு பொம்பளை ஒருத்தங்க, தயவு செஞ்சு எங்களை உள்ள விடுங்க, வெளியே பயங்கரமா பனி பெய்யுது, என் பையனுக்கு 10 வயசு ஆகுது, இவனால பனியை தாங்க முடியாது அப்படின்னு கெஞ்ச. அப்ப அவன் மனைவி அங்க வந்துடும், இவங்களை பார்த்து பரிதாபப்பட்டு உடனே இவங்களை உள்ள எடுத்துக்கிறான். இவங்க வீட்டுல எக்ஸ்ட்ராவா இருந்த ரூம்ல அவங்களை தங்க வைக்க அன்னைக்கு நைட் அங்கேயே படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அப்படியே சொசைட்டிக்குள்ள சுத்தி என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்னு போறான். அங்க ஒருத்தன் சூகேஸ்ல கேக்கு பிஸ்கட் இதெல்லாம் வித்துக்கிட்டு இருக்கான். நம்மளால உடனே பணத்தை நீட்டி ஒரு பீன்ஸ் டின்னு ஒண்ணு கொடுங்க அப்படின்னு கேட்கான். ஆனா அவன் காசை வாங்க மாட்டான், அதுக்கு பதிலா வேற ஏதாவது பொருளை கொடுத்து பொருளை வாங்கிக்கோ அப்படிங்க. உடனே நம்ம பைய அவன் கையில போட்டு இருந்த வாட்ச கலத்தி கொடுத்து ஒரு மாம்பழ டின்னு ஒண்ணு வாங்கிட்டு போறான். அப்படி போயிட்டு இருக்கப்போ 4th floorல ஒரே கூட்டமா இருக்கு. என்னன்னு போய் பார்த்தா வெளியே இருந்து இவங்க அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்த யாரோ அங்க உள்ள வீட்டுல கை வச்சு சாம்பல இருக்க. அந்த வீட்டுக்காரன் அவனை பிடிச்சி சண்டை போட்டு கீழே தள்ளி விட அத நம்ம ஹீரோ கீழே விழுந்துருவோம். அவன் கையில இந்த மாம்பழ டின்னு ஓடி போய் ஒரு சோஃபாக்கு கீழே விழுந்துருது. அறக்க பறக்க தெரிச்சு போய் அதை வெளியே எடுக்கலான்னு கைய விடுறான். அந்த சோஃபாக்கு கீழே இருந்து நூத்துக்கணக்கான கருப்பாம்பூச்சிகள் படையெடுத்து ஓடியாது. அதெல்லாம் தட்டி விட்டுட்டு எப்படியோ இவன் வீட்டுக்கு வந்துடுறான். உள்ள வந்து பார்த்தா அவனோட மனைவி அவங்க வீட்டுல தங்க வச்ச அந்த 10 வயசு பையன் கூட வாக்கி டாக்கில பேசி விளையாண்டு இவங்களே அவங்க வச்சிருந்த மிச்ச பழத்தை அந்த குட்டி பையனுக்கு சாப்பிட கொடுத்துறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் இவங்க ரெண்டு பேரும் வெளியே போய் ஏதோ வாங்கிட்டு வந்துட்டு இருக்கப்போ இந்த வெளியே இருந்து வந்தவங்களால ஒரே தொல்லையப்பா, சீக்கிரம் அவங்களை வெளியே போக சொல்லணும் அப்படின்னு மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அங்க ஒரே அலறல் சத்தம். என்னன்னு பார்த்தா ஒரு வீட்டுக்காரனுக்கும் வெளியில இருந்து வந்த சில ஆளுகளுக்கும் சண்டை வந்து அதுல அவங்க கத்தி எடுத்து இவனை குத்திட்டாங்க. அவன் வெளியே வந்து விழுந்து சரிய நம்ம ஹீரோயின் ஓடி போய் அவனை காப்பாத்த பாக்க. ஏன்னா இவ ஒரு நர்ஸ், ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க பாக்க அங்க கூட்டம் கூட. அப்ப அந்த வீட்டுக்குள்ள திடீர்னு தீ பிடிச்சிருது. இவங்க எல்லாம் அரண்டு அடிச்சு தெரிச்சு ஓடுறாங்க. ஆனா அந்த கூட்டத்தை விலக்கிட்டு மூஞ்சல கர்ச்சிப்பா மாட்டிக்கிட்டு ஹீரோ மாதிரி போய் தீ அணைக்கிற சிலிண்டரை வச்சு அணைச்ச பக்கம் ஆனா அணைய மாட்டேங்குது. உடனே ஓடி போய் அங்க இருக்கிற பைப் எடுத்து நம்ம ஹீரோட்ட கொடுத்து சலச்சலன்னு இழுத்துட்டு போக சொல்ல இவனும் திக்கமுக்காடி அதை இழுத்துட்டு போறான். உடனே அங்க இருக்கிற தண்ணி வால்வை திறந்து விட்டு அந்த பைப்பை இந்த முகமுடிக்காரனே வாங்கி சிங்கிளால அந்த வீட்டுக்குள்ள பூந்து அங்க உள்ள தீ எல்லாத்தையும் அணைச்சிடறான். பிறகு எல்லாரும் அங்கங்க போய் உட்காந்துருக்காங்க. அப்ப இந்த தீ அணைச்சவங்க தனியா உட்காந்துருக்க செக்யூரிட்டி அவங்க சொசைட்டியோட மகளிர் சங்க தலைவியை கூட்டு வந்து இந்த ஆளுதான் தீ அணைச்சது அப்படின்னு காமிக்க, நீங்க ரொம்ப தைரியமா செயல்பட்டீங்க, எப்படி உங்களுக்கு இந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சு அப்படின்னு கேட்டனா ஊர்லயே உடைய நடத்துறாங்க. நினைக்கிறீங்களோ
அவங்களாம் வெள்ளக்கல்ல போடுங்க, இல்ல அவங்களும் நம்ம கூட சேர்ந்து இருக்கட்டும் நினைக்கிறவங்க கருப்பு கல்ல போடுங்க, ஏதாவது ஒரு கல்ல போடுங்க, அதுக்கேத்த மாதிரி முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ட வச்சு பார்த்தா மெஜாரிட்டி மண்டை எங்க வெள்ளக்கல்ல தான் போட்டிருக்காங்க. சரி ரைட்டு, இது சம்பந்தமா ஒரு பிளான் ஒண்ணு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு மீட்டிங் கலைச்சிடறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. அவ உடனே அவ புருஷன்ட்ட நீங்க என்ன கலர் கல்ல போட்டீங்க அப்படின்னு கேட்டா அவன் சொல்ல மாட்டேங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு அவன் பூகம்பம் வந்தப்போ எப்படி தப்பிச்சாங்கிறதெல்லாம் ஞாபகம் வருது. அவன் கண்ணு முன்னாடியே ஏகப்பட்டவள் செத்து போவ இவன் மட்டும் எப்படியோ காருக்குள்ளேறி சீட் பெல்ட் போட்டு தப்பிச்சிட்டான். அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பில்டிங்கும் இவன் முன்னாடி இடிஞ்சு விட இவங்க பில்டிங் மட்டும் அப்படியே நின்றுருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்டை வெளியே இருந்து வெளிச்ச பாத்துக்கிட்டு இருக்காரு புதுசா தேர்வு செய்யப்பட்ட பாஷா அண்ணன். அவர் நேரம் நம்ம ஹீரோட்ட வந்து இங்க உள்ள உள்ளவங்களை எப்படி வெளியே பத்துறதுன்னு எனக்கு தெரியல, நீ ஆர்மியில இருந்த வந்தானே உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படும்னு அவனையும் செட்டு சேர்த்துக்கிட்டு ஒரு 10 ஓனர்களை மட்டும் சேர்த்து கூட்டம் போட்டுக்கிட்டு நம்ம எல்லாமே டாஸ்க் போர்ஸ் லீடர்ஸ், நம்ம அபார்ட்மெண்ட்டை பாதுகாக்கிறது நம்ம கையில தான் இருக்கு, அந்த மக்களை வெளியே போக சொல்றது சரிதான், ஆனா எதுக்கும் கையில கம்பு கத்தின்னு எதாவது வச்சுக்கிடுவோம், திடீர்னு அவங்க கோவப்பட்டு அட்டாக் பண்றனா என்ன பண்றது அப்படின்னு பாஷா அண்ணா ஐடியா கொடுக்க இதெல்லாம் கேட்ட அந்த கூட்டத்துல அந்த ஒருத்தன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு உடம்பு சரி கிடையாது, எனக்கு ஏற்கனவே 2 கிட்னியும் புட்டுக்கிட்டு, அதனால இந்த பொறுப்பெல்லாம் நான் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கலந்துக்கிறான். மீட்டிங் முடிஞ்சு போன உடனே நம்ம ஹீரோ நேரம் அவன் வீட்டுக்குள்ள போயிட்டு பீரோல மாட்டிருக்கிற ஒரு கம்பிய ஆயுத மாதிரி கையில எடுக்கான். இவன் மனைவியோ அந்த குட்டி பையன் கூட உட்காந்து டிராயிங் பண்ணி விளையாண்டுகிட்டு இருக்க அன்னைக்கு நைட்டு எல்லாரும் படுத்து தூங்கிடுறாங்க. நம்ம பாஷா அண்ணன் அவர் இருக்கிற 902 வீட்டுல அவரோட வயசான அம்மாவை பாதுகாப்பா பாத்துக்கிறாரு. அடுத்த நாள் காலையில ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, யாரெல்லாம் அந்த அபார்ட்மெண்ட்ல ஓனர் இல்லையோ வெளியேந்து வந்தீங்களோ அவங்களாம் தயவு செஞ்சு வெளியே வாங்க, உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் வீட்டுல தங்கியிருந்த அந்த 10 பையனும் இவளுக்கு டாட்டா சொல்லிட்டு அவங்க அம்மா கூட்டு போறாங்க. பில்டிங் முன்னாடி வெளியேந்து வந்தவங்களாம் ஒன்னா கூட்டம் போட்டு நிக்க அப்ப உள்ள இருந்து இந்த டாஸ்க் போர்ஸ் லீடர்ஸ்ங்கிற வென்றுகள் கையில ஷீல்டு கம்பு கம்பி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வராங்க. அதை பார்த்த உடனே இந்த மக்கள் மனசுல இல்லடிக்குது, என்ன பண்றாங்க இவங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு ஸ்பீக்கர் எடுத்து இந்த அபார்ட்மெண்ட் சேராத வெளிமக்கள் எல்லாரும் தயவு செஞ்சு இந்த இடத்தொட்டு கிளம்பி போயிருங்க, ஓனருங்க மட்டும் தான் இங்க வாழ முடியும், மத்த எல்லாரும் கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லவுமே மக்களுக்கு கடுப்பாகுது. பாவம் அந்த 10 பிஞ்சு பைய வெள்ளந்தியா நம்ம ஹீரோவுக்கு டாட்டா காமிக்கான். இங்க கூட்டத்தில் நின்று அந்த அபார்ட்மெண்டோட வாட்ச்மேன் ஒருத்தன் 20 நான் இங்க வேலை பார்த்தேன், என்ன உள்ள விட மாட்டேங்கிறீங்களா கடுப்புல பேச மக்கள் எல்லாம் கூந்தளிச்சிடறாங்க, இவங்க யாரில் நம்மளது இருக்க உள்ள பூருங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் உள்ள பூர ரெண்டு குரூப்புக்கும் பெரிய கைகலப்பாயிருது. இதுல பயந்து போன அந்த 10 பையனோட அம்மா அவனை தூக்கிட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க. அந்த குரூப் உள்ள வரப்பாக்க இந்த குரூப் அவங்களை வெளியே பிடிச்சி தள்ள கடைசி பாஷா அண்ணன் கடுப்பாயி அங்க ஒருத்தனை பிடிச்சி தள்ளவும் அவன் ஒரு கம்பி எடுத்து மட்டுன்னு மண்டையில அடிச்சிடறான். பாஷா அண்ணனுக்கு மண்டையில ரத்தம் வழியுது, இருந்தாலும் அவர் அசராம அப்படி சிங்கமா நின்னு எங்க அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நீங்க அம்மள வரிய வெளியே போங்கள விளக்கெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மணிக்கு ஏச. அப்ப அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த மக்களும் மாடியில இருந்து பூந்தட்டி எல்லாம் தூக்கி வீசி ஓடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு விரட்ட அந்த அப்பாவி மக்கள் வேற வழி இல்லாம அங்கிருந்து ஓடிடுறாங்க. உடனே அங்கிருந்த மக்கள் எல்லாம் பாஷா அண்ணனை ஒரு பெரிய ஹீரோ மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் கையில உடனே ஸ்பீக்கர் எடுத்து எங்க அபார்ட்மெண்ட் எங்களுக்கு தான் அப்படின்னு கோஷம் போட மக்களும் கூட சேர்ந்து கத்துறாங்க. பிறகு அந்த மக்கள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து அங்க தூத்து கழிச்சு நல்லா நீட்டா வச்சு இவங்களாவே ஒரு சிஸ்டம் ஒண்ணு உருவாக்குறாங்க. அங்க வாழ்றதுக்குன்னு சில ரூல்ஸ் உருவாக்குறாங்க. அதுல முதல் ரூல் ஓனர்கள் மட்டும் தான் இங்க தங்குறதுக்கு தகுதியானவங்கன்னு. ரெண்டாவது அங்க உள்ள எல்லாரும் வேலை பார்க்கறத பொறுத்து தான் அவங்களுக்கு சாப்பாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, அதிகம் வேலை பார்த்தா அதிக சாப்பாடு வேலை பார்க்கலன்னா கம்மி சாப்பாடு. மூணாவதா ஆன்டி கிரைம் ஸ்குவாடுன்னு ஒண்ணு உருவாக்குறாங்க, எவனும் வெளியிருந்து உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு ரோந்து பணிக்காக ஒரு டீம், வெளியே போய் சாப்பாடு தேடி கொண்டு வர்றதுக்கு ஒரு குரூப், அந்த சாப்பாடை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஒரு குரூப், யாருக்காவது அடிபட்டுனா அவங்களுக்கு மருந்து இருந்து போடுறதுக்கு தனி குரூப்னு ஒரு சின்ன கிராமம் மாதிரி அவங்க அபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறாங்க. இது எல்லாத்தையும் பாஷாண்ணதான் தலைமை தாங்கி இந்த மொத்த சொசைட்டிக்கும் ஒரு மைய தூணா நிக்காது. அப்படியே கொஞ்ச நாள் போக இவங்க அபார்ட்மெண்ட்ல சாப்பாடு கம்மியாக ஆரம்பிச்சு, அதனால உணவு தேடி இவங்க அபார்ட்மெண்ட் விட்டு வெளியே உறைஞ்சு கிடக்கிற உலகத்துக்குள்ள ஒரு டீமா போறாங்க. அவங்க வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் தான் நடந்து வந்திருக்காங்க, பார்த்தா வழியெல்லாம் பனியில உறைஞ்சு போய் மக்கள் இறந்து கிடக்கிற உடம்பா கிடக்கு. பாவம் அதுல இவங்க அபார்ட்மெண்ட் விட்டு அடிச்சு துரத்தினவங்களோட ஏகப்பட்ட உடம்பு கிடக்கு. அபார்ட்மெண்ட் விட்டு வெளியே வந்தா நமக்கும் இந்த கதிதான் அப்படின்னு எல்லாரும் அரண்டு போயிடுறாங்க. பெண்கள்லாம் இந்த பில்டிங்ல இருந்து மற்ற வேலைகளை பார்த்துட்டு இருக்க டம்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்கு, என்னென்ன ஜன்னல் வெளியே எட்டி பார்த்தா தூரத்துல ஒரு பெரிய வெடிப்பு. ஆகா நம்ம புருஷ மாநிலம் வேற வெளியே போனாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அரண்டடிச்சு ஓடி வந்து பார்த்தா அவங்க பாதுகாப்பா உணவு எடுத்துட்டு வந்துட்டாங்க. திரும்ப இப்படியே அந்த ஏரியாவோட ஒரு பெரிய மேப் வச்சு அவங்க ஒவ்வொரு நாளும் பக்கத்துல இருந்த ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டா கிராஸ் பண்ணி அங்க செக் பண்ணி பார்த்துட்டு வராங்க. நாளாக ஆக அவங்களுக்கு வெளியே போய் உணவு தர்றது கஷ்டமாயிட்டே இருக்கு, இவங்களும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டே இருக்காங்க. ஒரு நாள் நைட்டு நேரம் நம்ம ஹீரோயின் உணவு பொருளை வாங்கிட்டு அவன் ரூமுக்கு வர்றப்போ தூரத்துல இருந்து அக்கா அக்கான்னு சத்தம் கேக்கு. என்னன்னு திரும்பி பார்த்தா இவ வீட்டுல தங்க வச்சிருந்த அந்த 10 பையன் மேல் ஃபுளோர்ல ஏதோ ஒரு வீட்டு வெளிலன்னு கத்திக்கிட்டு இருக்கான். வாக்கி டாக்கில பேசுங்க அப்படின்னு கத்தவும் அந்த வீட்டுக்காரன் எல்லாம் உள்ள வாழ அப்படின்னு சொல்லிட்டு சடனா அந்த பையனை இழுத்துட்டு போயிடறான். நம்ம ஹீரோயின் உடனே உள்ள ஓடி வந்து அந்த வாக்கி டாக்கி எடுத்து பேசுறா. அந்த வீட்டுக்காரனும் தம்பி இந்த மாதிரி வாக்கி டாக்கி எல்லாம் கண்டவங்கிட்ட பேசக்கூடாது, அது ஒழுங்கா வையி உனக்கு ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்ல பார்த்தா அந்த வீட்டுக்காரன் வேற யாரும் இல்ல எனக்கு கிட்னி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டத்துல இருந்து கலந்து போனானே அவன் தான், அவன் வீட்டுல ரெண்டு குடும்பத்தை வெளியே இருந்து தங்க வச்சிருக்கான். அதே நேரம் இவங்க உணவு தேடி போயிருக்கிறப்போ இடிபாடுகள்ல சிக்கன ஒரு கடை ஒன்னு கண்டுபிடிக்காங்க. அந்த
கதவை உடச்சுக்கிட்டு இவங்க உள்ள போய் பொருளெல்லாம் எடுக்கலாம்னு போனா, உள்ள கடக்காரன் உயிரோட தான் இருக்கான், கையில ஒரு துப்பாக்கியோட, அப்படியே பின்னாடி போங்க இல்லன்னா மண்டை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டே வர, எல்லாவனும் ஹேண்ட்ஸ் அப் பண்ணிட்டு அப்படியே பேக் ஆகுதான். ஆனா நம்ம ஹீரோ கடைக்கு பின்னாடி எதுவும் இருக்கான்னு பார்க்க போனவன் இந்த காட்சியை பார்த்த உடனே பின்னாடி இந்த நைஸ் போல வந்து ஜம்ப் அடிச்சு கடக்காரனை பிடிச்சு கீழே தள்ளி விட, நம்ம பாஷான உடனே மேல ஏறி உட்காந்து அந்த கடக்காரன் மூஞ்சில நங்கு நங்குன்னு குத்தி அவன் சாவது அளவு அடிக்கான். பிறகு அவங்கலாம் கடைக்குள்ள போய் பொருளை எடுக்கிறதுக்காக போவ, அங்க அந்த கடக்காரன் குத்துயிரும் குலையுமா கிடக்க அவனோட மனைவியும் அவனோட சின்ன பொண்ணும் அப்பான்னு பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா மனசாட்சி இல்லாத நம்ம ஆளுங்களோ அந்த கடைக்குள்ள பூந்து இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கிட்டு வந்துடுறாங்க. அப்ப அங்க இடிபாடுகளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற ஒரு நாலு பேரு, நீ அந்த அபார்ட்மெண்ட் பத்தி கேள்விப்பட்டியா, அதை சொர்க்கம்னு செலவு சொல்றாங்க அப்படின்னு சொல்ல, ரெண்டு மாசம் ஆச்சு பூக்கம் வந்து எந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க போது அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். ஆனா இன்னொருத்தனோ, இல்ல மச்சான் நான் கேள்விப்பட்டேன், அங்க மனுஷ கரிய திம்மாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஆளுகளாம் அந்த பக்கம் கூட்டமா கையில ஆயுதத்தோட நடந்து வர, அவங்கள பார்த்தோன்னே ஆஹா இவங்கதான் மனுஷ கரி திங்கிற குரூப்பான்னு சொல்லிட்டு அந்த நாலு பேரும் தெரிச்சு ஓடுறாங்க. இப்படி ஒரு மொரட்டு டிக்கெட்டுகளா நம்ம ஆளுங்க அந்த ஊருக்குள்ள வளம் வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க ஆட்டையை போட்டு வந்த சாப்பாடை வச்சு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள பார்ட்டியெல்லாம் நடந்துகிட்டு இருக்க, ஒரு நைட்டு இவங்க அபார்ட்மெண்ட்டை நோக்கி தூரத்துல ஏதோ ஒன்று வர்ற மாதிரி தெரியுது. அதை பார்த்த ரெண்டு செக்யூரிட்டி கிழந்தவங்களும் மிரண்டு போயிடறாங்க. லைட் அடிச்சு பார்த்தா அது ஒரு பொண்ணு. உள்ள மக்களெல்லாம் பார்ட்டி பண்ணிட்டு இருக்கப்போ இந்த பொண்ணு கூட்டுறவும் அவளை பார்த்தோன்னா எல்லாரும் பயந்துடுறாங்க. அத்தாடி இவ்வளவு பணியிலையும் ரெண்டு மாசம் கழிச்சு தன்னோட வீடை தேடி வந்திருக்கான்னா, இவ பயங்கரமான பொண்ணாதா இருப்பா அப்படிங்க. இவ எந்த வீட்டுக்காரின்னு பார்த்தனா நம்ம பாஷா அண்ணா இருக்காத, அதுக்கு பக்கத்து வீடான 903 பூகம்பத்துல இவங்க அம்மாவெல்லாம் ஆளு காணாம போயிட்டாங்க, இவ மட்டும் எப்படியோ திரும்ப வீட்டுக்கு வழி தேடி வந்திருக்கா. ஆனா இப்ப அவங்களுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க 903 வசிக்கிற நம்ம பாஷா அண்ணா அவளுக்கு அடையாளம் தெரிய மாட்டேங்குது. ரெண்டு மாசம் சோல் தண்ணி இல்லாம இருந்ததுல இவளுக்கு ஏதாவது மறந்து இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் வீட்டுல விட்டுட்டு இவங்க பாட்டியை கண்டினியூ பண்றாங்க. அந்த பாட்டியில பாஷா பாட்டு பாடிட்டு இருக்கும் போதான் பழைய விஷயம் ஒன்னு நினைச்சு பார்க்கப்பல, பூகம் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இவரு காட்டுல போயிட்டு இருந்திருக்காரு. எங்கன்னு பார்த்தா இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு தான். என்னன்னு பார்த்தா 902 வீட்டுல வேற எவனோ ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் உள்ள வந்து பார்த்தா பாஷா இங்க உட்காந்துருக்கான். ஏ யார் நீ, எதுக்கு என் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டனா, அந்த கண்ணாடிக்காரனோட அப்பா இந்த பாஷா நன்ட்ட கடன் வாங்கியிருந்தாராம். பாவம் அவர் உடம்பு சரி இல்லாம இறந்து போயிட்டது. அதுல இருந்து படுக்க படுக்கையான அவங்க அம்மாவை இந்த கண்ணாடிக்காரன் தான் பாத்துக்கிறான். ஆனா பாஷாவோ, உங்க அப்பா வாங்கின 2 லட்ச ரூபாய் காசை திரும்ப கொடு, இல்லைன்னா அந்த வீட்டை எனக்கு எழுதி கொடு, அது வரை நான் இருந்து போக மாட்டேன்னு சொல்ல ரெண்டு பேருக்குள்ளயும் தகராறு ஆயிடுது. என்கிட்ட குடுக்கறதுக்கு காசு இல்ல அப்படின்னு இவன் சொல்றான். கடுப்பான பாஷா அண்ணனோ இவனை பிடிச்சு கழுத்தை நெரிச்சு அங்கிட்டு இங்கிட்டு அடிச்சதால அவன் பின்மண்ட ஒரு பெஞ்சில அடிச்சு பூரா ரத்தம். கோவம் தலைக்கிறன பாஷாவோ அங்க கலந்த கல் எடுத்து அவன் மண்டையில மட்டு மட்டும் அடிச்சு அவன் வாய்க்குள்ள சல்லிக்கல்லாம் போட்டு அவனை அங்கேயே கொடூரமா கொண்டுதான். ஆக மொத்தம் இவன் பாஷா கிடையாது, ஒரு வேஷா. இது எல்லாத்தையும் பாட்டு பாடிக்கிட்டே நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காப்ல பாஷா. அடுத்த நாள் காலையில அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே காமிக்காங்க. அங்க வெளியே பழச்சிருக்கிற சில ஆளுங்க செத்து கிடைக்கிறவங்களோட வாய்க்குள்ள வெள்ளிப்பள்ளு தங்கப்பள்ளி எதுவும் இருக்கான்னு பார்த்து அதை புடுங்கிட்டு இருக்காங்க. நம்ம அபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயோ மக்களுக்கு உணவு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்போ அதுல ஒருத்தருக்கு ரொம்ப கம்மியான உணவு கொடுக்காங்க. கடுப்பானவரு, இதை வச்சுட்டு நான் ஒரு வாரத்துக்கு எப்படியா உயிர் வாழ முடியும், குறைஞ்சது தண்ணி பாட்டிலாவது நிரப்பி கொடுக்கலாம்ல, அதுலயும் பாதி தான் குடிக்கீங்க அப்படின்னு கேட்க, ஏ உனக்கு சாப்பாடு கிடைச்சல வாய மூடிட்டு கிளம்புப்பா அப்படின்னு சொல்லவும், எது நான் வாய மூடவா, ஒரு பாக்கெட் பிரெட் கிடைச்சா கூட அதுக்காக ஒரு ஆளையை கொண்டு கொண்டு வர்ற ஆளுங்க நீங்க என்ன வாய மூட சொல்றீங்களா அப்படின்னு கத்தவுமே நம்ம ஹீரோயின் காது கொடுத்து கேட்டுறதா. வீட்டுக்கு வந்த அவளோட புருஷன்ட, எங்க நீங்க வெளியே போய் அதையாவது கொலை பண்ணி சாப்பாடு திருடுறீங்களா அப்படின்னு கேட்கவும் அவனும் விளவளத்து போயிடுறான். இல்லம்மா அப்படி ஒரு இன்சிடென்ட் ஆச்சு, ஆனா அந்த ஆளு செத்துருக்கலாம் மாட்டான், அவன் துப்பாக்கி வச்சு எங்களை கொண்டு வந்து மிரட்டினால நாங்க அவனை அடிக்க வேண்டியதாயிட்டு அப்படின்னு சமாளிக்கான். ரொம்ப ஒரி பண்ற ஹீரோயினோ அவங்களோட கணவர்கிட்ட, எங்க நீங்க உள்ளபடி ரொம்ப சாஃப்டான ஆளு, இவங்க கூட சேர்ந்து போவாதீங்க, ஆனா மத்தா நீங்களும் கெட்டு போயிடுவீங்க அப்படின்னு அழுகுறா. பிறகு சாயங்காலம் நேரம் பார்த்து ஒரு சின்ன டப்பால சில உணவு பொருள் எடுத்துக்கிட்டு மேல் ஃபுளோர்ல அந்த கிட்னி கோளாறு வீட்டுல இருக்கிற அந்த குட்டி பையனுக்கு இவங்க சாப்பாடு கொடுத்துட்டு வராங்க. ஆனா அங்க இருந்து திரும்பி வர்றப்போ 9th ஃபுளோர்ல நின்றுட்டு இருக்கிற பாஷா பாத்துறான். அப்ப அதே நேரம் இவன் பக்கத்து வீட்டு பொண்ணும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கப்போ, ஓ உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலா கேக்குறான். அவ அப்படியே மறைச்சு பாத்துக்கிட்டு உள்ள போவ, அவ கதவு கூட்டுறதுக்கு முன்னாடியே சடார் இவன் உள்ள வந்துடுறான். இல்ல குளிர் அதிகமா இருக்குல்ல அதனாலதான் உங்களுக்கு ஹீட்டர் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனாவே வீட்டுக்குள்ள போய் ஹீட்டரை வச்சுக்கிட்டு இருக்க, பாஷாவோட நடவடிக்கைகள்லாம் பார்த்து இந்த பொண்ணு பயந்து போய் நிக்கிறான். அப்போ ஹீட்டரை வச்சுட்டு அதுல தண்ணி ஊத்திட்டு இருக்கும் போது, மெல்ல எங்க அம்மா உடம்பு சரி இல்லாம இருக்காங்களா பாவம், அவங்கள உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லவுமே இவனுக்கு முகம் மாறுது. அப்போ பக்கத்து ரூம் ஜன்னல் வழியா காத்து வரனால ஹீட்டர் தெரிய மாட்டேங்குது, அதை மூடுங்கன்னு சொல்லவுமே இவன் மூடப்போறா சடனு அந்த ரூம் வாசல்ல வந்து இவன் மறுச்சு நிக்கிறான். நேற்று பாட்டி நடக்கிறப்ப எல்லாரும் முன்னாடியும் என்ன அடையாளம் தெரியல நீ ஏன் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற தோணியில கேட்க, தன்னால உயிருக்கு பயந்து போன இவ, இல்ல இப்ப எனக்கு உங்களை ஞாபகம் இருக்கு அப்படின்னு பயத்துல சொல்ல, அப்படியே மெயின்டைன் பண்ணா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அன்னைக்கு சாயங்காலம் அந்த பொண்ணு அவ கையில பட்டு அடிக்க காயம் போடுறதுக்காக நர்சுகள் ரூமுக்கு போறா. அங்க நம்ம ஹீரோயினு இவளுக்கு மருந்து போட்டு விடுறா. 2 மாசம் எப்படிமா வெளியே சமாளிச்ச, அங்க ஏதாவது நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டனா, சியோல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு மக்கள் கூட்டம் வாழ்றதா கேள்விப்பட்டேன், ஆனா அதெல்லாம் நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அந்த ரூம்ல உட்காந்துருக்கிற மத்த ஆண்டி மாதிரிகள், தேவையெல்லாம்
காணாம இவ உள்ள வந்து நமக்கு இருக்கிற சாப்பாட்டையும் காலி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வசப்பாட இந்த பொண்ணுக்கு கடுப்பாவுது. நான் என்னோட வீட்டுக்கு வந்திருக்கேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கவுமே அவங்களுக்குள்ள வாய் தகதாதா இருந்து இந்த பொண்ணு எமோஷனல் பிரேக் டவுன் ஆகி என்னவே நினைச்சிட்டு இருக்கீங்க, என் சொந்த வீட்டை நான் வாழ்றேன் உங்களுக்கு எங்கவே வலிக்குது, ஒருத்த என்னடா என் வீட்டுக்குள்ள வந்து என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கான், நீங்க என்னடா ஆளாளுக்கு வசப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே உடஞ்சு போய் அழுவ. நம்ம ஹீரோயின் ஓடி போய் அவளை கொஞ்சம் சாந்தப்படுத்தல, ஏமா என்னாச்சு ஏன் இப்படி பேசலன்னு கேட்டனா, அழுதுகிட்டே என் பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருக்கான, அவன் என் பக்கத்து வீட்டுக்காரனே கிடையாது, அவன் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றான். அப்ப திடீர்னு வெளியே யாரோ மக்கள் அலற சத்தம் கேட்க என்னன்னு ஓடி போய் பார்த்தா இவங்க அபார்ட்மெண்ட் சேர்ந்த எவனோ ஒருத்தன் அனுமதி இல்லாம வெளியே போயிருக்கான் போல இருக்க. அப்ப வெளியே லாந்திட்டு இருந்தவங்க இவனை கொண்டு அபார்ட்மெண்ட்ல இருந்தா பெரிய புடுங்கியா அப்படின்னு இவன் ரத்தத்தால எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இதை பார்த்த பாஷா உச்சக்கட்ட கடுப்பாவதான், என்ன தெரியல இருந்தா நம்ம அபார்ட்மெண்ட் வாசலுக்கே வந்து நம்மால கொள்ளுவாங்க, இந்த எலிப்பயல்களை இன்னையோட ஒழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கங்கணத்தோட கிளம்புறான். அன்னைக்கு நைட்டு அந்த கிட்னி கோளாறு பைய அவன் வீட்டுல தங்க வச்சிருந்த ரெண்டு குடும்பங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கப்போ யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு போய் எட்டி பார்த்தா பல ஓனர்களை கூப்பிட்டு பாஷா அங்க கையில கம்போட வந்து நிக்கான். சட்டுன்னு கதவை திறந்துட்டு உள்ள வந்தவன் அவன் வீட்டுல ஒரு சின்ன செக்அப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் அடிச்சு அங்க எங்கேயும் தேடுறான். ஆனா அவனுக்கு எதுவும் கிடைக்க மாட்டுக்கு. அப்ப இறுதியா ஒரு ரூம்ல போய் உட்காந்துட்டு அவன் குடிச்சிட்டு இருந்த சூப் எடுத்து இவர் குடிச்சிட்டு, அவன் வீட்டுல நீ ஒரு ஆளுதான் இருக்க, ஆனா ஏகப்பட்ட பர்னிச்சர் இருக்கு, அதை நீ நம்ம சொசைட்டிக்கு டொனேட் பண்ணா தீயரிக்கிற விறகுக்காவது ஆகும், ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பர்னிச்சருக்கு கீழே இருக்கிற கரப்பாம்பூச்சி அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டில கீழே உள்ள டிராயர் திறக்காம பார்த்தா உள்ள அந்த குடும்பங்கள் ஒழிஞ்சிருக்கு. அவங்கள நாய் எழுக்கிற மாதிரி தர தரன்னு இழுத்து கொண்டு போய் வெளியுள்ள குளூர்ல வீசிடுறான். அங்க வந்து நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்னு பதட்டமா கேட்க, உன் பொண்டாட்டிகள் என்னாச்சு அப்படின்னு பாஷா கோபமா சொல்லிட்டு போறான். உடனே வீட்டுக்கு வந்த உடனே அவன் மனைவிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்டனா, அப்பதான் இவ அந்த உண்மையை ஒத்துக்குறா, உனக்கு என்ன கிறுக்காவ பிடிச்சிருக்கு, இப்ப பாஷா என்னன்னு சொல்லி சமாளிக்க அப்படின்னு சொல்லவுமே, எது பாஷா அண்ணனா இல்ல வெண்ண, அந்த ஆளு நம்ம அபார்ட்மெண்ட் சேர்ந்தவனே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்து வீட்டுல இருக்கிற பொண்ணு சொல்றா. இதுக்கு முன்னாடி அவன் அவ பார்த்ததே கிடையாதான் அப்படின்னு சொல்ல, லூசுத்தனமா ஏதாவது பேசிட்டு இருக்காதவ உன் உயிருக்கே ஆபத்தாயிரும், இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தா நம்ம ரெண்டு வரையும் அபார்ட்மெண்ட் தூக்கி வெளியே வீசிடுவாங்க, ஒன்னு பண்ணு பேசாம ரெண்டு நாளைக்கு நீ வீட்டை விட்டு வெளியவே வராத, நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போற ஹீரோவோ அங்க நடந்து போயிட்டு இருந்த பாஷா பிடிச்சி, தலைவரே என்ன மன்னிச்சிருங்க, என் மனைவி தெரியாம பண்ணிட்டா, எங்களை வெளியே வீசிடாங்கன்னு அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கான். கீழே குனிஞ்சி அவனை சாந்தப்படுத்துற பாஷாவோ, நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, உன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நீ மன்னிப்பு கேட்க, அதுக்கு பதிலா நம்ம அபார்ட்மெண்ட்டுக்காக இன்னும் தீவிரமா அவன் உழைப்பை கொட்டு கவலைப்படாத அப்படின்னு அவனை தோல்ல தட்டி கொடுக்கவும் அவன் ஃபுல்லா பாஷா நனுக்கு கிம்பாவே மாறிடுறான். கையில கம்ப எடுத்துட்டு ஒரு கூட்டத்தோட போற அவங்க அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் பூந்து யார் யாரெல்லாம் வெளியாட்களை உள்ள தங்க வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் அடிச்சு வெளியே துரத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீடுகளுக்கு ஒரு சிவப்பு பெயிண்டும் அடிச்சு விட்டுறாங்க. அந்த வீட்டுக்காரனுக்கு இவங்க சாப்பாடே கொடுக்க போறதில்ல. இப்படி இந்த மாதிரி வெளியாட்களுக்கு மனித நேயத்தோட உதவின எல்லாரையும் கொண்டு வந்து முச்சந்தில முட்டி போல வச்சு நம்ம பாஷா முன்னாடி போய் ஸ்பீச் கொடுக்காப்ல, நம்ம எல்லாம் நிம்மதியா பாதுகாப்பா வாழணும்னு ஒரு ரூல்ஸ் உருவாக்கிருக்கோம், ஆனா நமக்குள்ளே இருக்கிறவங்க அந்த ரூல்ஸ் உடைச்சிருக்காங்க, இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் இவங்களை வெளியே தூக்கி வீசலாம் அப்படின்னு ரெண்டு பேர் கத்த, பாஷாவோ தப்பே பண்ணாலும் அவங்க நம்ம அபார்ட்மெண்ட்காரங்க, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க, நம்ம குடும்பத்துக்காரங்களே நம்ம தூக்கி வெளியே வீச முடியுமா இல்ல, அதனால இவங்களுக்கு ஒரு சின்ன தண்டனை வேணா கொடுப்போம், நான் பண்ணது தப்பு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு 300 தடவை எல்லாரும் முட்டங்கள் போட்டு சொன்னா அவங்களை விட்டுதோன்னு சொல்லி வலுக்கட்டாயமா அவங்கள எல்லாரும் முன்னாடி இப்படி அவமானப்படுத்துறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாடி வீட்டுல இருந்த ஒருத்தன் உச்சக்கட்ட வெறுப்புக்கே போய் பால்கனியில ஏறி நின்று, நீங்க எல்லாம் மனுஷங்களை இல்ல மிருகங்களை மாட்டீங்க, உங்க மத்தியில வாழ்றதுக்கு சாவதே மேல்னு சொல்லி 10th மாடியில இருந்து கீழே குதிச்சாரு. பிறகு அவனோட உடம்ப இவங்க அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ளே எரிக்காங்க. அப்ப திடீர்னு இன்னொரு சின்ன நிலநடுக்க வர்ற மாதிரி இருக்கு, என்னென்ன எல்லாரும் திரும்பி பார்த்தா அங்க தரைய உடச்சுக்கிட்டு தண்ணி பீச்சி அடிக்குது. அதை பார்த்த உடனே எல்லாரும் சந்தோஷமா போய் தண்ணியை பிடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த 903 நம்பர் வீட்டு பொண்ணுட்ட, அன்னைக்கு நீ என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னிய, அதை பத்தி வலாவதியா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவ நடந்த பிளாஷ்பேக் ஒன்னு சொல்றா. பூகம்பங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி இவ வீட்டுல இருந்தப்போ 902 நம்பர் வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, அதை தவறுதலா இவ வீட்டுல டெலிவரி பண்ணிட பக்கத்து வீட்டுல போய் அதை கொடுக்க போயிருக்கா. அப்ப கதவை தொடர்ந்தது வேற ஒரு கண்ணாடிக்காரன், அவன் மூஞ்சி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இந்த ஆளு அந்த ஆளு கிடையாது அப்படின்னு இவ சொல்ல, அது மட்டும் இல்ல அன்னைக்கு இந்த ஆளு என் வீட்டுக்குள்ள வந்து என்ன மிரட்டினா கண்டிப்பா இவன் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறான் அப்படின்னு சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் இவன் முகத்தரையா கிழிக்கணுங்கிற முடிவோட அங்க நடந்து போறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஜோடியா தெரியுறத பார்த்த நம்ம பாஷாக்கு உள்ள அலாரம் பெல் அடிக்குது. அன்னைக்கு நைட்டு ஒரு மீட்டிங் போடுறாங்க, இவங்க அபார்ட்மெண்ட்ல உணவு ரொம்ப தட்டுப்பாடாயிட்டு கவலைப்படாங்க, அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாஷா ஒரு டீமை கூப்பிட்டு வழக்கம் போல கிளம்பி போறாரு. இவங்க ஏற்கனவே அக்கம் பக்கத்து ஏரியால உள்ள உணவெல்லாம் எடுத்துட்டனால அங்க எங்கேயுமே இல்ல, இப்ப உணவு தேடி ரொம்ப தூரம் போறாங்க. அப்ப இறுதியா 4 கிலோமீட்டர் நடந்து போனதுக்கு அப்புறம் உடஞ்சு கிடக்குற ஒரு ஷாப்பிங் மால் பக்கத்துல வராங்க. நம்ம ஹீரோவை உள்ள அனுப்பி விடுறாங்க, அவன் இடிபாடுகளுக்குள்ள பூந்து போயிட்டு இருக்கிற அதே நேரம் இங்க அவனோட மனைவியும் அந்த 902 நம்பர் வீட்டு பொண்ணும் அவளோட வீட்டுல பின்னாடி இருக்கிற பால்கனி செவத்தை உடச்சு 903 நம்பர் வீட்டுக்குள்ள பூந்து போறாங்க. அங்க போய் ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு தேடி பாக்காங்க, ஆனா எதுவும் கிடைச்ச மாதிரி தெரியல. அப்போ அந்த வயசானவங்க அங்க படுத்து கிடக்க நேரம் அவங்ககிட்ட போயிட்டு, அம்மா உண்மையை சொல்லுங்க, உங்க வீட்டுல இருக்கிற இந்த ஆளு உங்க பையன் கிடையாதுதானே அப்படின்னு கேட்காங்க. ஆனா அந்த அம்மாவோ ஜப்பானீஸ் அம்மா, கொரியன்ல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தையான வயிறு பசிக்கு அப்படின்னு சொல்ல, அவ
பாவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இவங்க அங்கிருந்து கிளம்ப பாக்காங்க. அப்படி கிளம்புறப்பதான் பால்கனில வச்சு இந்த வாஷிங் மிஷின்ல ஃபுல்லா செல்லட்டை போட்டு இருக்கதை கவனிக்காங்க. இங்க நம்ம ஹீரோவோ இறந்து கிடக்கிற உடம்புகளுக்கு மத்தியில அந்த இடுபாடு வழியா உள்ள பூந்து போனா உடஞ்சிருந்த ஃபுட்கோர்ட்டுக்கு மத்தியில ஏகப்பட்ட உணவு பொருள் இருக்கிறத கவனிச்சிடறான். உடனே நம்ம ஆளுக எல்லாமே உள்ள பூந்து அந்த உணவு பொருள் எடுத்துட்டு இருக்க இங்க நம்ம ஹீரோயினோ அந்த வாஷிங் மிஷின்ல உள்ள செல்லட்டைப்பை பிரிச்சு பார்த்தா உள்ள அந்த வீட்டோட ஒரிஜினல் ஓனரோட பணம் கிடக்கு. அதை பார்த்த ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. அங்க ஃபுட்கோர்ட் வந்து சாப்பாடு எடுத்துட்டு நம்ம ஆளுக வெளியே வந்துட்டு இன்னொரு ஒரு மாசத்துக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பக்கத்துல உடஞ்சிருந்த பில்டிங் மேலந்து யாரோ பெட்ரோல் பாம்பெல்லாம் விட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுல மேலந்து வீசல பெட்ரோல் வெடிகுண்டுல நம்ம மகளிர் சங்க தலைவியோட மகன் மண்டைய போட்டுதான். ஆனா எப்படியோ இவங்க அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க. அபார்ட்மெண்ட்ட வந்து சேர்ந்தா மண்டைய போட்ட தன்னோட மகனை பார்த்து மகளிர் சங்க தலைவி கதறி அழுகுறாங்க. என் பையன் எப்படி அனாமத்தா கொண்டுட்டில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாசாவை பிடிச்சு ஏசிக்கிட்டு இருக்க. பாசாவோ நான் இருக்கிறனால்தான் உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கிடைக்குது, வெளியே போறது உயிருக்கு ரிஸ்க் தெரிஞ்சுதானே மாவன் வந்தான், இப்ப என்ன பிடிச்சு ஏசிக்கிட்டு இருக்க, உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு வேணும், பாதுகாப்பா இருக்கனா ஒழுங்கு மரியாதை நான் சொல்றதை கேட்டு நடங்க, இல்லனா மாவன அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க. அங்க நம்ம ஹீரோயின் ஏழு இன்னும் சவுண்ட் விட்டுக்கிட்டு இருக்க. நீ யாருங்கிறத மக்களுக்கு காமிக்க வேண்டிய நேரம் வந்துட்டு ஒரு பர்சை தூக்கி போட்டுட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி போறா. உடனே அந்த மக்கள் வந்து பர்சை எடுத்து பார்த்தா 902 வீட்டுல வாழ்றவனோட பர்சாதி, அதுல இருக்கவன் போட்டோ வித்தியாசமா இருக்கு, அங்க உள்ள மக்களால நம்பவே முடியல. அங்க போன ஹீரோயின் அந்த வாஷிங் மிஷினை தள்ளி கொண்டு வந்து அது மூடிய திறக்கவும் அதுக்குள்ள எட்டி பார்த்த மக்களுக்கு வாந்தியே வந்துருது. உடனே அங்குள்ள மக்கள் எல்லாம் வெளியே போலன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சு அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்க. தூரத்துல அந்த 903 வீட்டு பொண்ணு அங்க நிக்கிறத பார்த்த பாசா இவங்களை எல்லாம் தள்ளி விட்டுட்டு ஓடி போய் ஒன்னாலதான் இதெல்லாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள தள்ளி கொண்டுதான். வெளியே இடிபாடுகளுக்குள்ள லாந்திட்டு இருந்த மக்கள் எல்லாம் ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆகி இவங்க எதிர்பார்க்காத நேரத்துல இவங்களை அட்டாக் பண்ண வந்துடுறாங்க. அதை பார்த்த நம்ம ஆளு அபார்ட்மெண்ட்டுகளுக்குள்ள ஓட வரட்டி வந்த அவங்களோ கையில கடைக்கிறவங்க எல்லாம் குத்தி கொள்றாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடலான்னு பார்க்கான். அதுல அவனுக்கு கடவாயிலே ரெண்டு கத்தி குத்து விழுந்துருது. அபார்ட்மெண்ட்டுக்குள்ள கலவரம் கைமீறி போக உயிரை காப்பாத்திக்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடிபாடுகளுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம பாஷா அண்ணன் கழுத்துல ரெண்டு கவுட்டில ரெண்டுன்னு கத்தி குத்து வாங்கினவன் நேரம் அவன் வீட்டுக்குள்ள போய் படுத்து மலர்ந்துடுறான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த அபார்ட்மெண்ட் விட்டு தப்பிச்சு ஓடிடுறாங்க. அந்த இடிபாடு காடுகள் வழியா நடந்து போன அவங்க ஒரு உடஞ்சு கிடந்த பில்டிங்ல போய் அப்படியே படுத்துடுறாங்க. நான் பண்ண தப்புக்கெல்லாம் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு மனைவிட்ட மன்னிப்பு கேட்கான் ஹீரோ. காலையில ஹீரோயின் கண் முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ எந்திக்க மாட்டான், தூக்கத்திலே அவனோட உயிர் போயிட்டு. நம்ம ஹீரோயின் கண்ணீர் விட்டு அழுவ அந்த வழியா போன மூணு பெண்கள் இவளுக்கு நடந்ததை பார்த்து நம்ம ஹீரோட உடம்ப அங்கேயே தகனம் பண்ணிட்டு இவளையும் அவங்க குரூப் கூட கூட்டு போறாங்க. இவங்க ஒரு நாடோடிகள் குரூப் மாதிரி அப்படியே போறவங்க வழியில கிடைக்கிற பில்டிங்ல தங்கிட்டு அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எதிர்காலம் எங்க கூட்டிட்டு போகணும்னு தெரியாம நம்ம ஹீரோயினும் அவங்க கூட டிராவல் பண்ண அதோட படம் முடியுது. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.